வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு கோவிலில் பிரசாதம், அதாவது தயிர் சாதம் வந்து நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்ருப்பீங்க. அதனுடைய சுவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இது நாம் வீட்டில் செய்யும்போது அந்த அளவு டேஸ்ட் வரலையே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு கோவில் பிரசாத தயிர் சாதம் எப்படி பண்ணுறதுன்னா செய்து காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப எளிய முறை, எப்படின்னு பார்க்கலாம். இந்த தயிர் சாதம் பண்ணுறதுக்கு பச்சரிசியில் நீங்கள் சாதம் வந்து கொஞ்சம் குழைய வடித்து எடுத்துக்கணும். ஏன்னா பச்சரிசி சாதம் தான் வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், பச்சரிசி சாதம் நல்லா வெள்ளையாக இருக்குது. பாருங்கள், தயிர் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 400 ml தயிர், நல்லா கெட்டி தயிர், ரொம்ப வந்து புளிச்சிருக்கக்கூடாது. 400 ml தயிர். அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா 250 g. நான் வந்து 1/4 கிலோ அரிசி பச்சரிசி போட்டு சாதம் கொஞ்சம் குழைய வடித்து வச்சுருக்கேன். அதுக்கு 400 ml தயிர். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் நெய். பெரும்பாலும் இந்த டைப் பார்த்திங்கன்னா ஆந்திராவில் இருக்கிற இந்த கோயில்களில் கொடுக்குற இந்த பிரசாதம்லாம் பார்த்திங்கன்னா இது போல் தான் வந்து செய்வாங்க. கொஞ்சமாக எண்ணெய், இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா காயட்டும். இதுக்கு வந்து கொஞ்சம் கடுகு உளுந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லா வாசனையாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். ஒரு சிட்டிகை அளவுக்கு சீரகம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகா, 1 சிட்டிகை பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும். கருவேப்பிலை, அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த டைப் நான் செய்கிறது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் கோயிலில் எதனா பிரசாதமாக தரப்போகிறீங்கன்னா இந்த டைப்பில் செய்து கொடுங்க. கோவிலில் இருக்கிற மடப்பள்ளியில் தாளிக்கல மாட்டாங்க. தயிர் நல்லா இப்படி கலக்கிக்கோங்க. சாதத்தினால தயிர் ஆட் பண்ணிவிடுங்க. உப்பு மறக்காமல் உப்பு போட்டுருங்க. பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்க்கணும், மறந்துட போகிறீங்க. அப்படியே கலக்குங்க. இதை இன்னும் நல்லா டேஸ்ட் ஆக்கலாம். எப்படின்னாக்கா, காய்ச்சின பசும்பால் இருக்கு இல்லையா, காய்ச்சின பசும்பால் ஒரு 100 ml, அதாவது நல்லா காய்ச்சிட்டு அதை ஆற வச்சு ஒரு 100 ml இதில் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் வச்சுருந்த பாத்திரத்தில் தண்ணி அலசி ஊற்றிருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. அட்டகாசமான கோவில் பிரசாத தயிர் சாதம். இந்த டைப்பில் செய்து நீங்கள் பிரசாதமாக வந்து கொடுக்கலாம். நீங்கள் வீட்லேயும் இதே போல் செய்து சாப்பிடுங்க. வீட்டில் ஒன்ஸ் நீங்கள் இந்த டைப் செய்துட்டிங்கன்னா இதை நீங்கள் அடிக்கடிக்கு செய்து சாப்பிடுவீங்க. குழந்தைங்களுக்கும் இது போல் தயிர் சாதம் செய்து கொடுங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்குன்னு செய்து கொடுக்கும்போது சின்ன பசங்களுக்கு இந்த மிளகாயெல்லாம் கம்மி பண்ணுங்க. கொஞ்சமாக மேலே கொத்தமல்லி போட்டுக்கோங்க. கடைசியாக பாருங்க, அட்டகாசமான கோவில் பிரசாத தயிர் சாதம் சீக்கிரமாகவே நான் வந்து செய்து காமிச்சிட்டேன். நான் சொன்ன மெத்தடை மாற்றாமல் நீங்கள் எதனா ஒரு கோயிலில் பிரசாதமாக வந்து தர வந்து ஆசைப்பட்டீங்கன்னா இந்த டைப்பில் செய்து எடுத்துன்னு போய் கொடுங்க. நிறைய பேர் உங்களை கேட்பாங்க இதை எப்படி பண்ணீங்கன்ட்டு. வீட்லேயும் நீங்கள் இதே போல் செய்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம். அந்த இஞ்சியோட ஃப்ளேவரு, பெருங்காயத்தோட ஃப்ளேவரு, இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து இந்த தயிர் சாதம் சாப்பிடும்போது அவ்வளோ அம்சமாக இருக்குது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.